சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சார்பில் போலிச் சான்றிதழ் தயாரித்ததாக தீட்சிதர் உள்ளிட்ட இருவரை கைது செய்துள்ளனர். 100க்கும் மேற்பட்ட போலிச் சான்றிதழ் கும்பலின் பின்னணி என்ன? சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உலக பிரசித்தி பெற்றது. இங்கு மருத்துவம் முதல் கலை அறிவியல் வரை பல்வேறு பாடப்பிரிவுகள் உள்ளன. இந்நிலையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பெயரில் சில சான்றிதழ்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும், அது குறித்து ஆய்வு செய்தபோது அவை போலிச் சான்றிதழ் எனவும் அண்ணாமலை பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு தெரிய வந்தது. இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து சிதம்பரம் ASPயிடம் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் சார்பில் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ASP உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர். அதில் போலியான கல்வி சான்றிதழ்கள் தயாரித்ததாக இருவர் மீது சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து போலீசார் சிதம்பரம் மன்மதசாமி நகரைச் சேர்ந்த 39 வயது சங்கர் தீட்சிதர் மற்றும் மீதிக்குடி மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த 50 வயது நாகப்பன் ஆகிய இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். தொடர்ந்து அவர்களை கைது செய்து மேல் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட சான்றிதழ்களை கைப்பற்றினர். மேலும் அவர்களிடமிருந்து சான்றிதழ் தயாரிக்க பயன்படுத்திய அச்சு எந்திரம், லேப்டாப், செல்போன், சான்றிதழில் ஒட்ட பயன்படுத்தப்படும் ஹோலோகிராம் உள்ளிட்டவைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையின் முடிவிலேயே அவர்கள் சான்றிதழ்களை எப்படி தயாரித்தார்கள், யார் யாருக்கு அந்த சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன, இந்த போலி கல்வி சான்றிதழ் தயாரிப்பில் யார் யாருக்கு தொடர்புள்ளது என்பதை போன்ற விவரங்கள் தெரியவரும் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் பிரபல பல்கலைக்கழகமான அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பெயரில் போலி சான்றிதழ்கள் கிடைத்ததாக கூறப்படும் சம்பவம் சிதம்பரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.